நான் சென்ற வாரத்தினுடைய சில வசனங்களை வாசிக்கின்றேன். உன்னுடைய உண்மை உருவம் எது என்று விசாரணை செய்து புரிந்து கொள்வது என்பது சிரமமான செயலே. உன் உண்மை தன்மையையே புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும். மற்றவர்களின் உண்மை தன்மையை மிக நன்றாக அறிந்து கொண்டது போல் தீர்ப்பு கூறுவது அறிவீனம். நீ என்றும் நான் என்றும் குறிப்பிடுவது இந்த உடலிலே மாய தோற்றத்தையேதான். அதுவே உண்மையல்ல. ஆத்மா ஒன்றுதான் உண்மை பொருள், வேகமான பிரிக்க முடியாத பொருள். அதை அடிப்படையாக கொண்டு ஆற்றப்படும் அறங்களே உண்மையான தர்மங்கள், அதாவது ஆத்ம தர்மம் எனப்படும். ஆத்மாவுக்கு உருவமில்லை, அது நித்தியமானது, மாற்றம் அடையாதது, அழிவற்றது, உத்தமமானது, சத்தியமானது, நன்மை பயப்பது, நிலையானது, மாசற்றது. எந்த ஒரு பெயரையும் உருவத்தையும் தந்து அதை ஒரு வரையறைக்குள் கட்டுப்படுத்த முடியாது. அதை புரிந்து கொள்ளத்தான் இயல்பு தவிர காண முடியாது. அதுவும் நற்செயலின் மூலமாக பெறும் ஞானத்தின் துணை கொண்டு அதை புரிந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் அந்த போன வாரம் பார்த்த கடைசி பந்தியை திருப்பி அல இன்றும் வாசிக்க செய்ய வேண்டியிருக்கிறது. அது பிரதர் அருள் எத்தான் வாசிக்கிறேன். பிரதர் அருள் இருக்கிறார் தெரியாது. அருள் இல்ல அண்ணா. ஓகே, சூரிய உமருக்கு வாசிக்க பிரதர். அல்லது நானே வாசிக்கிறேன். ஆத்மா ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ஆடு மாடுகள் அல்ல, குதிரையோ பறவைகளோ மரமும் அல்ல. ஆத்மாவை இந்த விதமாக இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மா. ஆத்மாவை இந்த விதமான மாறுதலுக்குள் கட்டுப்படுத்த முடியாது. அதை சத் என்ற சொல்லின் மூலம் குறிக்கலாம். எல்லா பொருள்களின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சமும் ஆத்மாவை. மற்றவைகள் எல்லாம் பொய்மையானவைகள், மாறுதல் அடையக்கூடியவை, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவைகளை. இவைகளை குறிப்பிட்டு எளிது, ஆத்மாவை காட்ட முடியாது. இந்த பந்தியை பற்றி நாங்கள் வாரம் செய்திருக்கோம். திருப்பி ஏதாவது நாங்கள் போன வாரம் சொன்னாங்களே, திருப்பி நிறைவேறி ஆராயலாம்னு சொல்லி அதுக்காகத்தான் திருப்பியில போடப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம். கேள்விகள் அல்லது அபிப்பிராயங்கள். எல்லா பொருள்களின் இந்த ஆத்மாவானது எல்லா பொருள்களின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சமும் கண்டு வருகிறது. இந்த இடத்திலே தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விட்டது.
இந்த இங்கிலீஷில் வந்து த பிரதர் போன முறை சொன்னவர் இதை பற்றி இந்த எல்லா பொருளும் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சம் என்ற விளக்கம் பிரதர் அதுக்கா திருப்பி அதுக்கா சொல்றீங்களா? அது நீங்களும் இந்த ஒரிஜினல் புத்தகத்துல இருந்து சொன்னீங்க. இதில் ஆறாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கள். அல்லது சாயராம், லாஸ்ட் வீக் நாங்கள் இந்த ஃபுல் பேராகிராஃப் டிஸ்கஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல தான் விட்டுறாங்க நினைக்கிறேன் சாயராம். இல்லை, வெரி டிஸ்கஸ் பண்ணினாரு. நாங்கள் திருப்பி கவர்மெண்ட்டை செய்யலாம்னு சொன்னாங்க போன வாரம். இதனுடைய கருத்து என்னன்றது அந்த கேள்வி. எல்லா பொருள்களின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சமும் ஆத்மாவே, மற்றவைகள் எல்லாம் பொய்மையானவை. இப்போ எது பொய்மை, எது ஆத்மா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இங்கிலீஷ்ல த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் இஸ் தி ஆத்மா இஸ் தி அப்சல்யூட். இல்ல, அது இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லிடும். இந்த உட்பொருள் வந்து ஆத்மாதான் பூரண பொருள். அது இங்கிலீஷ பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் இஸ் ஆத்மா இஸ் தி அப்சல்யூட் the highest goal. What is there அங்க என்ன சொல்லினு சொன்னால், நாங்கள் இந்த ஆராயின்ற இந்த விஷயங்களுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், ஆத்மா தான் அப்சல்யூட், அதுதான் உண்மையான மாறுதல் அடையாத பரிபூர்ண பொருள். அதுவே ஹையஸ்ட் கோல், எங்களுடைய உயர்ந்த, நாங்கள் உயர்ந்த லட்சியம் எங்களுக்கு அதுதான். The rest is all particular, insignificant, false, unreal, denotable and identifiable. இந்த கருத்து என்றால், எல்லாத்துக்கும் ஆத்மா தான் மாறாத பொருள், மற்றதெல்லாம் மாறக்கூடியது என்று இருக்கிறது. மற்றது சாய்ராம், இதுல வந்து ஆத்மா தான் உண்மையானது என்றும், மற்றது ஆத்மாவை நாங்கள் உணர முடியும், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், இது என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஆத்மாவை நாங்கள் உணரத்தான் முடியும்,
ஆனா அது ஒன்றுதான் உண்மையானது என்ற கருத்து தான் இதுல பெறப்பட்டது. Yeah, இது very நான் good. Yeah, that's good. thank Yeah, you thank you. That's all. சாய்ராம், அதை தொடர்ந்து என்ற கருத்து, அந்த வசனத்தை நான் பார்க்கைக்கு எல்லா பொருட்களின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சமும் ஆத்மாவே. நாங்கள் தமிழ்ல சில நேரம் சொல்லுவோம், வந்து கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தால் கடைசியிலே எல்லாம் ஒன்றுதான் என்றுமாய். அது மாதிரி தான் இதுக்கும், நாங்க எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு இது எடுத்தாலும் அது சில நேரம் அதி விலகுறதா இருக்கலாம், அதி விலகுறைஞ்சதா இருக்கலாம், கடைசியா எல்லாத்தையும் பகுத்து கொண்டு வந்தால் அதற்குள்ள இருக்கிறது வந்து ஆத்மாதான். எந்த ஒரு ஜீவனை எடுத்தாலும் எந்த எதுவா எடுத்தாலும் கூட அதை வந்து கடைசியில நாங்கள் பகுத்து கொண்டு போ வெறி உண்மையாக பகுத்து கொண்டு போனா அது இன்றைய அடி ஆதாரமா இருக்கிறது ஆத்மாவே. அதைத்தான் அந்த கூட்டுத்தொகை என்று சொன்னது, எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் அத ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் அதை எடுத்து அடி ஆழத்துல போய் பார்த்தோம்னா அதுல இருக்கிறது வந்து ஆத்மாதான் என்றதைத்தான் இதுல சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு படுகுது. தேங்க்யூ சாய்ராம். நாங்கள் எல்லோரும் ஆத்மாவில இருந்துதான் வந்த நாங்கள், அந்த அதாவது அந்த இறைவனுடைய அந்த பொறியில இருந்த ஒரு பொறிதான் இது. அப்ப அந்த உடம்பெடுத்து வந்தது நாங்கள் எங்கட கர்மாவின் பொறுத்து இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். அப்ப வந்திருக்கேக்குள்ள எங்களுக்கு அங்க போய் சேர்றதுதான் இந்த ஆத்மாவின் முடிவு. அந்த எங்களுடைய பிறப்பு மேல்நிலை அடைய வேணும் என்று சொல்லி அந்த எங்கட கர்மாவின் பிறப்பு இந்த உடம்பு வந்தபடியா இந்த எங்கட கர்மாக்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஆத்மாவை அடைகிறதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். அதுக்காகத்தான் இந்த உடம்பு எடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப இந்த உடம்பு அழிகிறதுக்கு இடையில நாங்கள் அந்த நிலையை அடைய வேணும் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம். இப்ப அந்த உலக பொருட்கள் எல்லாம் மறையக்கூடியதுகள், எல்லாம் அழியக்கூடியதுகள். எது அழியாதது, எது சத்தியமானது, எது நித்தியமானது, அதுதான் ஆத்மா, அதுதான் தெய்வீகம். அதாவது கைவல்யம் என்று சொல்லப்படுறது என்னென்றால், நாங்கள் ஒன்றை அந்த ஒரு குறிக்கோளோட விழிப்புணர்ச்சியோட அந்த இடத்தை போய் அடைவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேணும். உண்மையிலே அழியாதது ஆத்மா. ஆத்மாவிலிருந்து நாங்கள் வந்த நாங்கள் பரமாத்மாவிடத்தில் நாங்கள் ஐக்கியமாகத்தான், அதுக்காகத்தான் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே செய்யணும். எந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். விழிப்புண்டா இப்ப எது சரி எது புலை என்பதை ஆத்ம உணர்வோட உணர்ந்து பொய் என்ற இதுகளை விளக்கி சரியான நிலையில நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்யக்குள்ளதான் அது அங்க போய் சேரக்கூடிய முறையா இருக்கும். எங்களோட விழிப்புணர்வு எந்த நேரம் எங்களை இந்த படுகுழியில தள்ளுறதுக்காக மாயையாகிய இந்த மனங்கள் எல்லாம் எங்கேண்டு அத அவர் நாங்கள் விழிப்புணர்ச்சி அச்சிருக்கைகள்ல படுகுழியில தள்ளி விட்டுருவோம், மாயையிலே விழுத்தி விட்டுருவோம். ஆனா விழிப்புணர்ச்சி முக்கியம், குறிக்கோளும் முக்கியமாக இருந்தது அது ஆத்மாதான். ஆத்மாலேயே அது எந்தும் இப்பவும் உள்ளதோ அதுல இருந்து நாங்கள் வந்த நாங்கள் அங்க இருந்துதான் போய் சேர வேணும். அதுதான் எங்களோட முடிவு. அப்பா எங்களுக்கு முக்தி அல்லது மூச்சம் என்று சொல்லப்படுகிற ஆத்மா என்றைக்கும் அழியாதது. நன்றி நன்றி. இந்த பங்குடுறாங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த நீங்கள் வந்து மியூட் பண்ணணும். நீங்கள் இதுல வந்து இந்த கோலர் 5 கோலர் 3 என்றது வந்து மியூட் பண்ணாம கதைக்காமல் இருக்கிற பொழுதும் மியூட் பண்ணாமல் இருக்குது. அதால சத்தம் கேட்குது, இறையுது, இருக்குது. ஒன்றில் அதுல ஆக்கள் அது வேறு யாருக்கூடாது நான் இந்த இதை மட்டும் சொல்ல விரும்புறேன். அந்த வசனம் அந்த எல்லா பொருளின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சமும் ஆத்மா வேண்டது சுவாமி எத்தனையோ டிஸ்கோஸ் அந்த ஆதாரம் ஆதயம் என்ற அது அந்த கன்செப்ட் தான். அவ ஆத்மாதான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நிலை இல்லாதவற்றுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆத்மா, மற்றதுகள் எல்லாம் ஆதயம். அந்த 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 கன்செப்ட் தான் அந்த வசனம் சொல்லுதான் நினைக்கிறேன். மற்றது ஆத்மாவை குறிப்பிட்டு காட்ட முடியாதுன்றது
அப்ரமேய என்ற ஒரு வசனம் இருக்குதானே இல்லாது, அதாவது புலன்களாலும் மனதாலும் காண முடியாது அந்த கருத்து. ஸோ அந்த ஆத்மாவை குறிப்பிட்டு காட்ட முடியாது என்றதும் அந்த அப்ரமேய என்ற. தெலுங்குல ஒரு வாசிக்கிறேன் சொல்றேன், டிரான்ஸ்லேஷன் நிறைய மாறி இருக்குது. இதுல சுவாமி இந்த ரெண்டு வசனம் சொல்றேன். ஒன்று வந்து ஆத்மஸ்வரூபமும் சதா விகார ரஹிதமும் ஏக ரூபமும், அதுதான் சுவாமி சொல்ற என்றால் ஒரு மாறுதல் அடையாதது, எப்பொழுதும் ஒரு மாறுதலும் அடையாதது, ஒரே ஒரு விதமா அந்த ஏக ரூபம் என்றால் ஒரு ரூபத்தையே எப்பொழுதும் கொண்டிருக்கும் என்று சொல்லி சரிதான். ஒன்று மெத்தது சொல்ற சுவாமி பரமார்த்தமனே பாவம் என்றால் இது பரமார்த்தம் என்றால் அதைத்தான் இந்த சாராம்சம் என்று போட்டிருக்கிறான். இந்த எல்லா பொருளின் கூட்டுத்தொகையும் அதன் சாராம்சம் என்றது பரமார்த்தமனே என்றால் பரமார்த்தம் என்பதே என்ற பாவனையுடைய பாவனையுடன் கூடியதே ஆத்மா என்று சொல் என்றுதான் அதுல போட்டிருக்கு. என்றால் அது அதுதான் சுப்ரீம் பரமார்த்தம். அந்த அர்த்தம் என்றதுக்கு சாராம்சம் சொல்லி இருக்கிறேன் இதுல. அது அது இருந்துட்டு அந்த தெலுங்குல இருந்து இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு வரைக்கல கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்குது. பட் அல்டிமேட்லி அது ஒரு மாறாத ஒரு உருவம், மாறுதல் அடைகிறது ஒன்றும் ஆத்மா இல்லை. அந்த அப்படி மாறாம இருக்கிறது அது பரமார்த்தம் என்றது, அதன் சுப்ரீம் எசன்ஸ் சாராம், அதன் சாரம் என்று போட்டிருக்கிறான் சாராம்சம். அதுதான் சொல்லியிருக்கேன் தமிழ்ல. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் இனி அடுத்த வண்டிக்கு போகலாம். நாங்கள் எல்லாரும் ஆராய்ஞ்சிட்டோம். பிரதர் அருண் அடுத்த மாத்துங்க அடுத்த வண்டிக்கு. பிரதர் விமலிசன் வாசிக்கிறீங்களா? இப்ப கண்ணன் சூரியமானிக்கிறீங்களா? ஓமாம் சாய்ராம். வாசிக்கிறீங்களா? ஓமாம் சாய்ராம். பல்லக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். பல்லக்கை செய்யும் முன் அது மரமாக இருந்து பின் மரத்துண்டாகி சட்டங்கள் பலகைகளாக உருவெடுத்தது. இறுதியில் பல்லக்காக மாற்றப்பட்டது. மரத்தின் உருவம் மாறுதல் அடையும் போது ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஒவ்வொரு பெயரை பெறுகிறது. பல்லக்கில் அமர்ந்துள்ள மனிதன் தான் மரத்தின் மேல் அமர்ந்திருப்பதாக கூறுவதில்லை அல்லவா? பொருட்கள் அனைத்துமே மாறுதல் அடையக்கூடியவைகளே, அவைகள் நிலையானவை அல்ல, உண்மை பொருள் அல்ல. இது நேரடியாக இருக்குது. நீங்கள் அடுத்த பந்தியில்தான் இதனுடைய முடிவு இருக்குது. பொருள்களை அவைகளின் உருவம் பெயர் இவைகளை கொண்டு வித்தியாசப்படுத்தி கூறலாம். அவைகளின் இயல்புகளை கொண்டு அவைகளை விளக்கலாம். அவைகள் எல்லாம் செயற்கையானவை, நிலையற்றவை. நாற்காலி என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட மாறுதல் அடைந்த மரத்துண்டு அல்லவா? மரத்துண்டுகளை நீக்கிவிடு, நாற்காலியே மறைந்து விடுகிறது. நாற்காலியை உருவாக்கிய மரத்தை பார்க்கும் போது நாற்காலி கண்களுக்கு புலப்படுவதில்லை. அதை போன்றவைதான் தர்மங்களும். கர்ம தர்மம், கிரகஸ்தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், இந்த தர்மம், அந்த தர்மம் அனைத்தும் நாற்காலி, பெஞ்சுகள், பல்லக்கு என்பதை போல அடிப்படை தர்மத்தின் ஆத்ம தர்மத்தின் அங்கங்களே. அவைகளின் இயற்கை தன்மையை ஊன்றி கவனித்தால் அந்த வித்தியாசங்கள் மறைந்து விடுகின்றன.
செய்பொருட்கள் மறைந்து மரம் மட்டும் நிலைத்திருப்பது போல காரண தர்மங்கள் மறைந்து ஆத்ம தர்மம் மட்டுமே ஒளிவிட்டு மிளிர்கிறது, அது மட்டுமே நிலையானது என்பதையும் உணரலாம். ஓகே, நன்றி, மிக நன்றி. ஓகே, அப்ப இது இது எங்களுக்கு அதுல இலகுவாகத்தான் அதுல இருக்கு, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல பகவான் சொல்றார் என்னன்னு சொன்னால், மரத்தை வெட்டி அறிந்து வேலைகளாக்கி சட்டங்களாக்கி ஒரு நேர்காலியை செய்கிறோம். பிறகு நாற்காலியை நாங்கள் திருப்பி திருப்பி கலட்டி ஒரு சட்டங்களாக கலட்டி கொண்டு போனால் நாற்காலி மறைந்து விடும். அந்த உதாரணத்தை அவர் எடுத்து வேண்டும் சொன்னால், இந்த ஆத்ம தர்மம் தான் மரம், அத ஆத்ம தர்மம் மரம், அதிலிருந்து வந்த இந்த நாற்காலி வந்து இந்த இந்த தர்மங்கள், இந்த பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பு தர்மம், இப்படி ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், இப்படி இப்படி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த இந்த தர்மங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது ஆத்ம தர்மம். இந்த மரம், இந்த நாற்காலிக்கு மரம் எப்படியோ, அதே போல இந்த தர்மங்களுக்கு எல்லாம் மூலமாக இருக்கிறது ஆத்ம தர்மம். அதாவது வந்து நான் உடம்பெல்ல நான் ஆத்மா என்ற நிலைப்பாட்டிலே இந்த காரியத்தை செய்தாலும் அது நிறைவானதான் இருக்கும், அது ஆத்ம தர்மம் தான். நாங்கள் வந்து நாங்கள் உடல் மனம் என்ற நிலையில நின்று செய்கிற பொழுதுதான் உங்களோட தர்மத்துல வந்து குறைகள் காணப்படுகிறது, பாரபட்சம், கோபம், இதெல்லாம் பெறுகிறது. நாங்கள் ஆத்மாதான் என்ற அந்த ஒரே அந்த இறுக்கமான நிலைப்பாட்டில இருந்து நாங்கள் எந்த தர்ம எந்த காரியத்தையும் செய்தால் அதெல்லாம் ஆத்ம தர்மமாகிவிடும். நாங்களும் இப்ப கிரகஸ்த தர்மத்தை எடுப்போம், நாங்கள் அநியமான ஆட்கள், எல்லாரும் குடும்பத்தவர்கள். அப்ப நாங்கள் கிரகஸ்த குடும்பத்திலிருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது வந்து நான் உடம்புதான் என்ற நினைப்போடு தான் நாங்கள் அநியமாக இருக்கிறோம். அப்படி நாங்கள் இருந்து செய்கிற பொழுது அதிலே அந்த தர்மம் வந்து குற்றப்படுகிறது. இப்ப இந்த இந்த பேர் இந்த பேர்களோடு கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம் ஆத்ம தர்மத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டால் அது நிச்சயமாக எங்களை அந்த உயர்ந்த எங்களுடைய கடைசி எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்து. இதுல உள்ள சாராம்சம் இதை நீங்கள், நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேற விளக்கங்கள் அல்லது வேற கேள்விகள் அதில் இருந்தால் பார்க்கலாம். தேங்க்யூ சாய்ராம், எல்லாருக்கும் இது தெளிவாக இருக்கிறது. தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், இந்த ஆத்ம தர்மம் தான் மிக முக்கியமான இந்த பந்திய இந்த சாராம்சத்தை பார்த்தால் ஆத்ம தர்மம் தான் அடிப்படையானது, எல்லாவற்றிற்கும் மூல காரணமானது. அந்த ஆத்ம தர்மம் இல்லாமல் மிச்ச காரண தர்மங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு அதுக்குரிய ஆத்ம தர்மம் இல்லாமல் காரண தர்மம் இருக்க முடியாது. ஆனால் காரண தர்மம் இல்லாம ஆத்ம தர்மம் இருக்க முடியும். ஆனா அப்படியொரு கோட்பாட்டோட இது இருக்கேக்க, நாங்கள் வந்து ஏன் இந்த ஆத்ம தர்மம் என்ற விடயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆதி காலத்திலிருந்தே எங்கட
இந்து சமயமும் இந்த சைவ சமயமோ இந்து சமயமோ இந்த இதுகள் எல்லாம் அதாவது காரண தர்மங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. வர்ண தர்மம், கிரகஸ்த தர்மம், சன்னியாசம் என்று சொல்லி அந்த தர்மங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து ஈன் ஆத்ம தத்துவத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்க இல்லை. அந்த ஆதி காலத்திலிருந்தே சில நேரத்திலே அவர்கள் இந்த மனதுல தோன்றி இருக்குமோ தெரியே இல்லை. ஆத்ம தர்மத்தை வந்து விளங்குற அளவுக்கு வந்து மேபி சாதாரண மனித நிலைக்கு அந்த பக்குவம் காணாதன்ற காரணத்தாலேயோ இல்லையென்றால் அந்த ஆத்ம தர்மம் வந்து எங்களுக்கு தேவை இல்லையென்று நினைச்சபடியாலோ இன்னும் தெரியல. ஆதிகாலத்திலிருந்து நானே எங்களுடைய இந்து சமயமோ சைவ சமயத்தின் இளம காலத்துல படிக்க இந்த கிரகஸ்தம் வான புருஷ்டம் சந்நியாசம் அதுகளை படிச்சதே ஒழியோ ஒரு ஆத்ம தர்மம் என்ற ஒரு சொல்லு வந்து இந்த சமய பாடத்திலே எனக்கு வந்த மாதிரி தெரியல. இந்த காலத்து சமய பாடம் இந்த காலத்துல சமய பாடமே இல்லை என்றே சொல்லுகின்றார்கள். ஆனால் ஏன் அந்த ஆத்ம தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மிச்ச எல்லா காரண தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? ஏன் நான் இந்த மனதில் நினைக்கிறேன் மற்றவர்களுடைய கருத்துக்கள் முரண் வேறாக உவல்லனா முரண்பட்டதாக இருக்கலாம் அது. ஆனா இந்த காரண தர்மங்கள் வந்து சில நேரத்துல நான் யோசிக்கிறேன் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலே இந்த காரண தர்மங்கள் இருந்தாதான் சில நேரம் ஒரு ஒரு கட்டுப்பாடோ இல்லைன்னா ஒரு கோட்பாட்டுக்கு கீழே அதுகளை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி நினைத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் என்று ஒரு மன ஆதங்கம் வந்து எங்களுக்கு வந்து இளம காலத்துல வந்து அந்த ஆத்ம தர்மத்தை பற்றி ஒருத்தருமே சொல்லித்தரவில்லை என்று இந்த காலத்துல இந்த சாயி பாலவியாஸ் சில்ட்ரனோ எல்லி சில்ட்ரன் வந்து அந்த ஆத்ம தர்மம் என்ற விஷயத்தை இளம காலத்திலேயே பயில்வதற்கு ஒரு நல்லொரு நிலப்பாடு ஒரு நல்லொரு நல்லொரு சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை என்ற ஒரு மன தாக்கத்தோடு நான் இதை சொல்லுகின்றேன். தேங்க்யூ சாயரா. நீங்க நல்ல வடிவா ஆராய்ந்திருக்கிறீங்களா? ஆனால் ஒரு இடத்துல இதுல எந்த கருத்துப்படி இந்த வாசிக்கும் போது எனக்கு விளங்குறது என்னன்னா இந்த தர்மம் வானப்பிரசம் இந்த சன்னியாச தர்மம் எல்லாம் ஆத்ம தர்மத்தின் ஒரு பகுதி தான். அப்ப ஆத்ம தர்மம் தான் அதனுடைய அடிப்படை அண்டிங்க சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் அதில் பின்பற்றி இருக்கிறோம். அந்த சொல்களை கேட்டுப்பட்டிருந்தாலும் அவை எல்லாமே ஆத்ம தர்மத்தின் ஒரு அங்கங்கள் தான் என்றுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எந்த விளக்கமா இருக்கின்றான். நான் பாலாஞ்சி சொல்றேன். இந்த ஆத்ம தர்மம் என்ற பெயரோட இதுவள் செய்யப்படவில்லையே ஒழிய இப்ப அருணா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆத்ம தர்மத்தை ஒட்டியதுதான். இப்ப நாற்காலி பெஞ்சுகள் பல்லக்கு அதெல்லாம் மரத்தின் அங்கங்கள், மரத்தால செய்யப்பட்ட பொருட்கள். அப்ப அதுல வந்து மரம் அடிப்படை. அப்ப எங்களுக்கு அது தெரியும், என்னோட பொருள் மரத்துல செய்யப்பட்ட தெரியும். ஆனா இதுக்கு உண்மையா அந்த ஆத்மான்றதை நாங்கள் கூடுதலாக படிக்கிறதும் சுவாமிகிட்ட போய்தான் எங்களுக்கு கூட இது விளக்கம் தெரியுது. ஆனாலும் நாங்கள் பழைய காலத்துல இது பின்பற்றப்படவில்லை, பேரளவில் எங்களுக்கு அது விளக்கமே இல்லையே ஒழிய அது நடந்துதான் இருக்குது. கிரகஸ்த தர்மமோ வானப்பிரச தர்மமோ சன்னியாச தர்மம் எங்களுக்கு தெரியுமே என்ன பிரம்மச்சாரியம் எல்லாம் அந்த காலத்துல வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப அவையெல்லாம் ஆத்ம தர்மத்தை ஒட்டியவை தான். அந்த பேரளத்தான் பேரை நாங்கள் படிக்கவும் இல்லை. ஆத்மாவை பிரித்து அறிந்து கொள்ற அந்த விளக்கத்தையும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சுவாமிகிட்ட வந்துதான் அதை பற்றி கூடுதலாக அறிகிறோம். அப்ப அது இல்லாமல் இருக்கவில்லை என்றதன் என்ற கருத்து இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துன்னு நினைக்கிறேன். சாய்ராம். நன்றி நன்றி நன்றி. சாய்ராம், நான் இத ஒரு ஒரு ஒன்று ரெண்டு கருத்தை சொல்லுவேன். பகவத்கீதையில கிருஷ்ண பகவான் சொன்னது போல நாலு வர்ணங்களையும் படைச்சது அந்தந்த குணங்கள் சாத்வியம் ராஜசம் தாமசம்
அதுகளோட காம்பினேஷன் அந்த அடிப்படையில் நாலு வர்ணங்களை கண்டது சமூகம் சுமூகமாக எங்களுக்காக சொல்றேன். ஆனால் எல்லோ ஆத்ம தர்மம் எல்லோருக்குமே எல்லா வர்ணங்களுக்குமே போதும். ஆனால் பிராமணர்கள் நான் விளங்குறதுக்காக பிராமணர்களுக்கு அவர்கள் சாத்தியம் வேண்டபடியா அவைக்கு அந்த ஆத்ம தர்மம் அந்த அவைக்கு அந்த அவைந்த ஆச்சார தர்மத்திலே ஆத்ம தர்மத்துக்கு கூடுதலான புரமி அவர்கள் ஆல்மோஸ்ட் 24/7 அந்த அதில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதுகளையே செய்வோம். அப்ப மிக ஆதி காலத்துல பிராமணர்கள் அப்படித்தான் இருந்தாரு ரிஷிகள், நாங்க இப்ப ரிஷிகள்னு சொல்றோம். ஆனா பிறகு காலப்போக்கில் எதுவுமே அப்படித்தான் டீஜெனரேஷன் ஹேப்பன்ஸ். அப்ப பிறகு அவர்கள் மற்ற வர்ணங்களோட கலப்பு அவர்களுக்கும் உல ஆசைகள் அப்படி அப்படி வந்து அது டீஜெனரேட்டட். அப்ப மிக ஆரம்ப காலத்தில் அப்ப ஆத்ம தர்மம் எல்லாருக்கும் பொது, எல்லா வர்ணங்கள்லையுமே ஞானிகள் மான்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இவர்கள் முதல் பாயிண்ட் அவுட் பண்ண போல நாங்கள் இந்த அத்வைத பிலோசபிய பேஸ் பண்ணி சுவாமி அதில் சொல்றபடியா நாங்கள் இப்ப நானும் நாங்களும் ஆத்மா தான் அப்படி இதண்டாட்டியின் காலம் சர்ஜர்ல பிரதர் பாயிண்ட் அவுட் பண்ண போல கடவுள் ஃபர்ஸ்ட் ப்ரையோரிட்டியா இருக்கும் மட்டும் வி ஆர் ஃபாலோயிங் ஆத்ம தர்மம். ஆனா நாங்க சுவாமி அது இந்த அத்வைதம் அப்ப அத்வைதம் வந்து சுவாமி அதையே சொல்றபடியா அது அப்ப அது என்றபடியா நாங்களும் ஆத்மான்றது நாங்கள் அது சொல்ற மற்றது இந்த சோ இல்ல அதான் அப்ப அந்த அப்ப அதே இல்ல அப்ப அது வந்து நான் கடவுளுக்கு இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையோரிட்டி கொடுத்து எதையும் செய்தால் அது இந்த இந்த வர்ண தர்மமா இருந்தா என்ன எதுவா இருந்தாலும் இது அப்ப இதுலதான் அது அப்ப இந்த சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமகம் சரணம் ரஜாகம் துவம் சர்வ பாபிப்யோ மோக்ஷயிஷ்யாமி வாசு அந்த இதுல ஸ்லோகத்திலேயும் கிருஷ்ணன் இதையே தான் சொல்ற. அப்ப அதே ஒன்லி செகண்டரி. அப்ப நீ என்ன இறைவனையே முழுக்க முழுக்க நாங்கள் காலம் சொன்ன முறை அப்படி செய்ய முடியுமா இருந்தால் மற்ற தர்மங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் மீனிங்லெஸ் ஆக அந்த அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணா அதே தான் சொல்றார். ஸோ ஐ ஜஸ்ட் தோட் ஆஃப் போயினிங் சாயிராம் சாயிராம் இல்ல நாங்கள் ஒன்றை கவனிக்க முடியும்னு சொன்னால் இதுல வந்து இந்த காரண தர்மங்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறது, இன்றும் அது இடம்பெறுகிறது, இன்றும் இடம்பெற வேண்டும். ஆனா அது மெருகூட்டப்பட வேண்டும். எப்படி மெருகூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆத்ம தர்மத்தை மனதிலே ஆத்மா நான் என்றதை எண்ணிக்கொண்டு நான் உடம்பல்ல நான் ஆத்மா என்ற விளக்கத்தோடு இந்த காரண தர்மங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்றது பகவானுடைய கருத்து. பகவானுடைய கருத்து அது அவர் பின்னுக்கள் சொல்றாரு. இது இதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, இது தேவை. ஆனா ஒரு ஒரு கிரகஸ்தன் வந்து பல பேருக்கு கேள்வி வந்தது என் யாழ்ப்பாணத்துல இந்த சொல்லி ஆத்ம தர்மம்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையிலேன்னு சொல்லி உண்மை ஏன்னா அங்க யாழ்ப்பாணத்துல இருந்த இந்த தத்துவம் அது அங்க சித்தாந்த தத்துவம் இருந்தது. சித்தாந்த தத்துவத்துல இறைவன் வேற ஆத்மாக்கள் பசுக்கள் வேற பதி வேறு என்று ஒரு ஒரு நிலப்பாட்டில் அங்கே இருந்தது. அந்த 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 தத்துவத்தில் நாங்கள் வளர்ந்து வந்த நாங்கள் அதனால அங்கே இதை கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் எல்லோருக்குள்ளும் இருப்பது ஒரே ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்தை நாங்கள் விளங்கி கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், இந்த காரண தர்மங்கள் எல்லாம்
அச்சுட்டாக பின்பற்ற வேண்டும். ஆனா பல பேருக்காக நான் சுருக்கம் சொல்றேன், இந்த வர்ண தர்மம் என்றது இந்த காலத்துல அழிந்து விட்டது. அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்றது, இந்த பிராமணர் இருந்தாலும் மற்ற வர்ணங்கள் எல்லாம் பிரிவுபட்டு என் பிராமணர்களே எங்களை போல சாதாரண உத்தியோகங்கள் பார்க்கிற அளவுல வந்து விட்டது. ஆனால் இந்த ஆச்சிரம தர்மங்கள் இன்றும் இருக்கின்றன. அதாவது ஆச்சிரம் சொல்றது இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்ரஸ்தம் சன்னியாசம் இன்றும் இருக்கின்றன. இன்றும் இதை செய்கிற பொழுது ஆத்மா என்று நினைத்து தனது கடமை செய்ய வேண்டி இருக்கிற செய்ய வேணும் இந்த பாவான் சொல்ற முக்கியம் என்று சொன்னால் பிரம்மச்சரிய தர்மத்தை நான் சொல்ற ஒரு இல்ல கிரக தர்மத்தை எடுத்துட்டு போற பொழுது சில வேளையில சிக்கல் ஏற்படலாம். ஏற்பட்ட பொழுது எது எது சரி எது பிள்ளைன்னு தெரியாத பொழுது விளக்கத்தோடு நான் இருந்து செயல்படுற ஆளா இருந்தால் அங்க சந்தேகத்துக்கு இடம் பெறாது. அவன் செய்யறதெல்லாம் செய்தான் இருக்கும். நான் ஆன்மா ஆன்மாதான் அங்கும் இருக்குது என்று விளங்கினவன் செய்யற பொழுது அங்க ஒரு குற்றமும் இடமும் பெற முடியாது. உண்மையான கர்மயோகம் இந்த இதிலே இருக்கிற விஷயம். அப்ப பகவான் என்ன சொல்லுறார் என்று சொன்னால் ஆத்ம தர்மம் அடிப்படையாக இருக்க உலக நன்மையில் பொருட்டு இந்த காரண தர்மங்கள் அமைந்தன. காரண தர்மத்தை மட்டும் நாங்கள் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு ஆத்ம தர்மத்தை மறந்து செய்வோமாயிருந்தால் எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த பந்தியிலையும் இந்த பின்னட்டும் நாங்கள் இதில் பற்றி காணக்கூடியதாக இருக்கிறது. சொன்னது எல்லாம் சரி, ஆனால் இதன் விளக்கம் இப்படி இருக்கிறது. சுவாமி சொல்ற ஆத்மா தான் நிலையானது, மற்ற எல்லாம் நிலையற்றது, வந்து போவது. சுவாமி இங்க கதைக்கிறது வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் கதைக்கிற, சமயங்களை பற்றி கதைக்கிற, சமயத்தை பற்றி ஒன்றும் கதைக்கிறது இல்லை. சுவாமி ஆன்மீகத்தை மட்டும் தான் கதைக்கிறார். எங்களுக்கு கூடுதலா சமயத்தை பற்றி இதுக்கு சொல்லுகிறே இல்லை சுவாமி. கூடுதலா ஆன்மீகத்தை பற்றி தான் சுவாமி கதைச்சு கொண்டு போறாரு. சுவாமி ஆத்மா பற்றி தான் கூட கதைக்கிறார். அதுல ஆத்மாவில இருந்தால் கடவுள்ல இருந்தா மட்டும் வந்தேன் சொல்லிக்கொண்டிருக்கிறார். கடவுள் தான் முக்கியமானது இல்லை குறிக்கப்படுகிறது. கடவுளை அடைகிற கடவுளை அடைகிற வழியைத்தான் சுவாமி சொல்லிக் கொண்டு போறார். சாய்ராம் பிரதர் ராஜகோபால் சொன்ன மாதிரி இதுல அந்த இந்து சமயம் சைவ சமயம் என்றதெல்லாம் நாங்கள் அந்த சைவ சமயம் சமண சமயம் என்று அங்க படிச்சுக்கிறோம். அதுல வந்து அதுல எல்லா சமயத்திலயும் அது சொல்லப்படுது. அதுதான் அவர் சொல்றாரு, ஒன்றுலயே இல்ல எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆத்மான்றது எல்லா நாங்கள் கிறிஸ்டியானிட்டியில எடுத்தாலும் எல்லாத்துலயும் இந்த கடவுள் அடையறதுக்கு அந்த ஆத்மாவதான் சொல்லப்படுது. இதுல அதான் சுவாமி சொல்றார். மற்றது இதுல சிம்பிளா போட்டிருக்குது. இப்ப நாங்கள் அந்த மரம்தான் அந்த ஆத்மான்னு, மற்ற அந்த அந்த அதுல செய்யப்படுற பொருட்கள் ஒவ்வொன்றும் தான் அந்த ஆத்ம தர்மத்துன்ற மற்ற இதுகள்னு சொல்லப்படுது. சிம்பிளா தான் போட்டிருக்குது. நாங்கள் கணக்க இதுல காம்ப்ளிகேட்டட் ஆகிறதுக்கு இல்ல, வெறும் சிம்பிளா தான் சொல்லியிருக்காரு சுவாமி. எல்லாரும் எளிமையா அறியக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கு. சாய்ராம் தேங்க்யூ. இதுல வந்து இந்த மரம் அந்த நாற்காலி பெஞ்ச் எல்லாம் சொல்றதெல்லாம் அதுகள் வந்து மாறுபட்டாலும், அதாவது உருவங்கள் மாறுபட்டாலும் அந்த ஆத்மா உண்டு என்ற குறித்து நிக்கிறது தான் மரம். அந்த விளக்கம் இந்த பந்தியில தரப்படுறது என்று நான் என்ற விளக்கம். தேங்க்யூ சாயரா. உண்மை ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த காலத்துல இருக்கிற இதுகள் எல்லாம் வித்தியாசம். நாங்கள்
ஆபீஸ்களில் வேலை செய்யறோம் அப்படி அப்படி என்ற இந்த முன்னேற காலத்துல சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள் எல்லாம் இல்லை என்று மாற்றம் அடைந்துதான் வேறு விதமாக இருக்கிறது. இப்ப ஒரு கிரகஸ்தனுடைய தர்மம் என்று சொல்ற பொழுது அவன் தனது வீட்டுக்கடமையில செய்யறான், பிறகு அவன் உத்தியோகத்துல ஒரு பொசுக்களை என்று தர்மம் செய்யறான். மற்றது அவன் மற்ற ஏனைய மூன்று கரத்தவருக்கு வள்ளுவர் என்றதன்படிக்கு கிரகஸ்த தர்மத்தில் உள்ளவன் பிரம்மச்சரியத்திலையும் வானப்பிரதத்திலையும் சன்னியாசத்திலையும் உள்ளவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் மற்றவர்கள் உழைக்காதவர்கள் இப்ப பிரம்மச்சரியம் படிக்கிறபடியும் வனப்பிரசன்றது காட்டு பக்கம் சென்று இந்த தெய்வீக வாழ்க்கை வாழ்ற குடும்பமோ அல்லது சன்னியாசிகளோ அவர் உழைப்பதில்லை. அப்ப கிரகஸ்தர்கள் உள்ளவன் தான் உழைக்கின்றான், அதனாலே அவன் இந்த மூன்று கருத்தவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் அது உண்மை. இந்த இந்த பேர்களை நாங்கள் என்ன கூட்டி கூட்டி கொண்டு போனாலும் காரண தர்மங்களை வேற பேர்கள் என்ன கூடுதலாக கூட்டிக் கொண்டு போகலாம், அதுல ஒன்றும் இல்லை. ஆனால் அடிப்படையாக இருக்கிற ஆத்ம தர்மம் அழியாதது. ஆத்ம தர்மம் வந்து காரண தர்மங்களுக்கு காரண தர்மங்களை செய்வதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். காரண தர்மங்கள் இது ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையென்று இந்த எல்லாத்தையும் எடுத்தும் விடலாம் வேண்டாம். வர்ணம் வேணாம், கிரகஸ்தம் வேணாம், வனப்பத என்ற பேர் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாலும் ஆத்ம தர்மம் என்றதை மக்கள் உணர்ந்து இருந்தால் அதுவே போதும் இருக்கிறது. அப்ப ஒரு நாளும் வந்து இந்த தர்மங்களை பகவான் குறைத்து மதிக்கவில்லை, சொல்லுகிறார் தான் அதை குறைத்து மதிக்கவில்லை. ஆனால் இந்த ஆத்மாவை நான் பொடி என்றிருக்க நான் உடம்பு என்றிருக்காமல் நான் ஆத்மா என்ற நிலையில இருந்து இந்த தர்மங்களை ஆற்றுங்கள் என்றுதான் பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாய்ராம், இப்ப என்னென்றால் இப்ப இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்று சொல்லுறதெல்லாம் அந்த ஆத்மாவை அடைய போவதற்காகிய வழிகள், அந்தந்த நிலையில இருந்து எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த நிலையை அடைவதற்காகிய வழிமுறைகள்லாம் இந்து தர்மத்துல சொல்லப்பட்டன. பௌத்த தர்மத்திலேயும் அதுகள் இருக்குது அந்த வழிமுறைகள். இப்ப இந்த ஆத்மாவை அடியுறதுக்காகிய வழிமுறைகள் எல்லா இதுகள்லயும் இருக்குது. எல்லாம் சொல்லுதே எல்லாம் ஒரு ஒன்றுதான் உண்டு, ஒன்றிலிருந்துதான் எல்லாம் வந்ததுண்டு எல்லா மதங்களும் சொல்லுகிறது. அதே போல எங்கட சைவ முறையில பாக்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்ற கிரகஸ்தம் எல்லாம் அவரைய பக்குவப்படுத்துறதுக்காக. இப்ப 9-10 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள் கிரகஸ்தம் என்று ஒரு குருவுக்கு கீழே இருந்து அதை அந்த தர்மங்களை படிச்சு அந்த வழி முறையில வரையக்குள்ள கடைசியாக பிரம்மச்சரியம் சன்னியாசம் ஆகக்குள்ள அங்க ஆத்மாவை அடைகிற அந்த ஒரு பக்குவம் அவர்களுக்கு வரும். இது ஒரு படிமுறைகள், ஒரு படிமுறையாக சென்று அந்த ஆத்மாவை உணர்வதற்காகிய வழிகள்லாம் என்றுதான் என்னுடைய விளக்கமாய் இருக்குது. சாய்ராம் நன்றி. நீங்க சொன்னது ஆனா எல்லா தர்மத்தில இருந்தும் இறைவனை அடையலாம், எல்லாமே அடையலாம், எல்லாத்தையும் அடையலாம். மற்ற பிரதர் அருணும் இப்ப சொல்லி வருது இந்த விளக்கங்கள். இல்ல இல்ல விளக்கம் அப்படி இல்ல. சிஸ்டர் சகோதரி ஆனந்தி வந்து ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் செய்திருந்தார். என்னென்றால் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன நான் அட்டம் பண்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆத்மா என்ற சொல்லு எங்களுக்கு தெரிய வரவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அது சரிதான். ஏனென்றால் இந்த வேதத்திலேயே இப்ப கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதையிலேயும் சொல்றார், இந்த வேதங்கள் கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் என்று இருக்கின்றது. கர்ம காண்டம் என்றது இது இது செய் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றது. எந்த ஒவ்வொரு எவ்விதமான கர்மங்களில் நாங்கள் எம்மை
பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அதனால் இந்த எங்களுக்கு அறிவு அவ்வளவு நல்லா இல்லாத போது இவ்வாறான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வாறான தர்மங்களை எமக்கு அமைத்து எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு அவை ஏதுவாக இருக்கின்றன. அதனால்தான் அதை எல்லாரும் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் அதோடு நிற்காமல் அவை எங்கிருந்து வந்திருக்கின்றன என்பதை அறிவதற்காக உபாசனை, அதுக்கப்புறம் ஞானம் என்று சொல்லி இரண்டு படிகள் உண்டு. இந்த ஞானம் என்ற படியில்தான் ஆத்மா என்ற கன்செப்டை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ரிஷிகள். அது உபனிஷத்தில் தான், அந்த ஞான காண்டத்தில் தான் அதை பற்றி விரிவாக சொல்லி இருக்கின்றது. இதேதான் சுவாமி கூட துவைதம் என்றால் கர்ம காண்டம், விசிஷ்டாத்வைதம் என்றால் உபாசனா காண்டம், இறைவனை பக்தி மார்க்கத்தில் போர்வது. ஞான காண்டம் என்றால் அத்வைதம் என்று சொல்லி அது ஒரு படிப்படியானும் ஒரு முன்னேற்றம் என்று கூட சுவாமி சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் அது ஆத்மா தெரிந்ததன் பிறகும் காரண தர்மங்களை பின்பற்றுவார்கள். ஆனா அவர்கள் பின்பற்றும் முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த தர்மங்கள் இருந்தாலும் இந்த தர்மங்கள் சரியாக சீர்குலைந்து போய்விட்டன இந்த கலியுகத்தில். இப்பொழுது வர்ண ஆசிரம தர்மத்தில் வர்ண தர்மம் என்று எடுத்தால் அது கூட ஒவ்வொரு தர்ம பிராமணர்கள் கூட வைசியர்களாகவும் சத்திரியர்களாகவும் பணி செய்கின்றார்கள். இது தர்மம் நிலை சீர்குலைந்த நேரம். இப்போ ஆசிரம தர்மம் என்றால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் இருந்தால் கூட இப்பொழுது எல்லாரும் கிரகஸ்தத்தில் தான் எல்லாருமே இருக்கிறார்கள். அதிலிருந்து வனப்பிரஸ்தத்திற்கும் போவதில்லை, சந்நியாசத்திற்கும் போவதில்லை. அவள் இறக்கும் வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து விடுகிறார்கள். அப்ப அதிலிருந்து கூட தர்மங்களை சரியாக ஆக்கள் பின்பற்றார்கள் இல்லை என்பதும் கூட அது தெரிகின்றது. அதனால் எல்லா தர்மங்கள் ஏன் இருந்த தர்மங்கள் எல்லாம் இவ்வாறு சீர்குலைந்த நிலையில் இருக்கின்றன என்றால் யாரும் ஆத்மாவில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இப்போ பிராமணர்கள் வேலை ஆபீஸில் போய் வேலை செய்யணும் என்று வந்தது ஏனென்றால் பணம் இல்லை என்றால் வராது என்று எண்ணம். பணத்தில் கூட நம்பிக்கையோடைய ஆண்டவனில் நம்பிக்கை இது என்று சுவாமி சொல்லுவார். அதே போலத்தான் கிரகஸ்தாசிரமத்தில் கூட சந்நியாசம் எடுக்கிறதுக்கு பயம் என்றால் நான் போனால் பிள்ளைகளை யார் பார்ப்பது, வேற பிள்ளைகளை யார் பார்ப்பது, அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டாமா என்று ஒரு அட்டாச்மெண்ட், அந்த பந்தங்கள் பாசங்கள்னால் இந்த தர்மங்கள் கொஞ்சம் சீர்குலைந்து போன்றன. ஆனால் நாம் தான் ஆத்மா, ஆண்டவன் தான் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நினைத்தால் நாம் இந்த தர்மங்களை சரியாக பின்பற்றுவோம் என்றுதான் சுவாமி சொல்கின்றார். ஆனால் இந்த தர்மங்கள் ஆத்ம தர்மத்தில் இருந்து அடிப்படையாக வைத்து வளர்ந்தாலும் அதை நாம் பின்பற்றும் வழி முறைகேடு போய்விட்டன. அதனால் இந்த அத்வைத ஞானத்தை சுவாமி மிகவும் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் என்றால் ஞானம் அறிக்கின்ற கேட்டு படிப்பது அத்வைதம். அதனால் சுவாமி ஒவ்வொரு ஸ்பீச்சரையும் இந்த அத்வைதத்தை பற்றி பேசியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சைவ சித்தாந்தம் தான் எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் கூட இப்ப திருமூல திருமந்திரத்தில் இவ்வாறான உண்மைகள் பலது பலவாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருமந்திரத்தை படித்து பொருள் அறிந்து சொல்வதற்கு யாருமே இந்த உலகத்தில் இப்ப இல்லை என்றால் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கூட அதை சரியாக விளக்கப்படுத்துகிறார்களா என்றது ஒரு கேள்விக்குறிதான். அதனால் தான் ஒரு அவதாரம் தேவைப்பட்டு சுவாமி வந்து சொல்லி கொடுத்திருக்கின்றார். இது எமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம், அதை நாங்கள் பாவிக்கலாம் என்று நினைக்கிறேன். சாய்ராம், சாய்ராம், அந்த அத்வைதத்திற்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு அத்வைதம் என்ற சொல்லுண்ட கருத்தை ஒரு வடிவான விளக்கமா. துவைதம் என்று சொன்னால் இப்போ சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் பதி பசு பாசம் என்று மூன்று வஸ்துக்கள் இருக்கின்றன என்று ஒரு குற்றம். அதில் என்னென்றால் இந்த பசுக்கள் பதியுடன் நாங்கள் பக்தியாக இருக்க வேண்டுமே என்றாலும் நாம் எப்போ அவருக்கு அடைய போகின்றோம் என்று ஒரு கூற்றில் தான் நாங்கள் செயல்படுகின்றோம். ஆனால் அதில் நாம் அவனுடன் சேர்ந்து இருக்கின்றோம் என்றது எண்ணம் அந்த துவைதத்தில் இல்லை. துவைதம் என்றால் இந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் அதில் அப்படி மூன்று கூறாக பிரித்திருக்கிறார்கள். விசிஷ்டாத்வைதத்தில் நாம் இறைவன் இல் வாழ்கின்றோம் என்று ஒரு கூற்று, அது பக்திகள்.
பக்தியில் இறைவனை நாம் அங்கேயும் காணுகின்றோம் என்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள பல பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு பார்த்தால் எல்லா இடமும் இறைவனை பார்க்கின்றோம், அவன் அருளால் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி இருந்தாலும் அவனிலேதான் நாம் வாழ்கின்றோம் என்றது விசிஷ்ட அத்வைத்தம் என்று சொல்வார்கள். அந்த பக்தியில் அவனை பெற்றுத்தான் எப்பொழுதும் சிந்தனை, அவனிலேதான் நாம் வாழ்கின்றோம் என்ற ஒரு எண்ணம். ஆனால் அத்வைதம் என்று சொன்னால் இரண்டு பொருட்கள் இல்லை, இரண்டு வஸ்துக்கள் இல்லவே இல்லை. அதென்றால் ஆண்டவன் மட்டும்தான், இந்த உலகமே ஆன்மாதான், ஆத்மாதான் இந்த உலகம், வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அது மாயை என்ற ஒரு ஒரு அவனுடைய சக்தியால் நாம் சில நேரம் எங்களை மாயில் வசப்பட்டு நமக்கு அது தெரிவதில்லையே ஒளி, அஞ்ஞானத்தில் இருக்கின்றோமே இல்லையே, அதுதான் காரணமே ஒழிய இது எல்லாமே ஆண்டவன் தான், அது ஆத்மாதான் எல்லாம், அதுதான் அத்வைத்தம். அந்த கூற்றை சுவாமி நமக்கு பல விதமாக நமக்கு சொல்லி கொடுத்து வந்திருக்கின்றார். அந்த அத்வைதம் என்றால் இரண்டு பொருள் அற்ற நிலை என்றால் ஒரே ஒரு பொருள் தான். அதைத்தான் இங்க அந்த அந்த கூட்டு மொத்தம் என்று சொல்லியிருக்கிறது அந்த முதல் பந்தியில. ஏனென்றால் அவன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் உள்ளான், ஆண்டவன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனா நாமும் அந்த ஆண்டவத்தின் ஒரு பாகம், ஒரு அம்சம், இதுல சுவாமி சொல்லி ஒரு அங்கம், ஆனால் அது நமக்கு தெரியவில்லை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற மற்றவர்களும் யாராவது சொல்லலாம் இதை பற்றி. Thank you so much. தேங்க்யூ. இதுதான் இது இது பகவானுடைய சகல சத்யசாய் ஸ்பீக்ஸ்ல ஒளியும் மண்ணிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் பகவான் இதையே தான் பேசிக்கொண்டிருப்பார். ஒன்றுதான் உள்பொருள், அதுதான் நீயும், அதுதான் நானும், அதை விட வேறு ரெண்டாவது பொருள் இல்லை என்று சொல்லி. அப்ப இது இந்த விளக்கம் எங்களுக்கு இருக்கிற பொழுதுதான் இந்த உடல் எண்ணம் ஆகலும். இந்த விளக்கம் இல்லை என்றால் நாங்கள் உடல் மனம் என்ற நினைப்புல இருப்போம். இந்த நாங்கள் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தமல்ல, அகங்காரம் இல்லை என்று நாங்கள் விளக்கி எங்களை நாங்கள் ஆத்மாவா பார்க்கறதுக்கு இந்த தத்துவங்கள் உதவுகின்றன. தத்துவங்களை தத்துவங்களாக படிக்க வேண்டும் என்று அல்ல, பகவான் அதை அப்படியே பச்சைப்படியாக எல்லாரும் சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப நாங்கள் வந்து இறைவன் வேறு நான் வேறு என்ற நிலைப்பாடுல இருக்கிற பொழுது இந்த ஆத்ம தர்மம் என்ற இந்த கான்செப்ட பிடிக்கிறது முடியாத காரியமா போயிடும். அதான் நம்ம சில பேர் அதை அங்க சித்தாந்தத்திலையும் ஆன்மாக்கள் இருக்கின்றன, அது முடிவிலி எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இருக்கின்றன என்று இருக்கிறது. அதுல எல்லாம் ஒரு ஆரம்ப படிக்குரியது. அப்போ வேதத்திலே உன்னடங்களிலே உண்மையாக காணப்பட்டதைத்தான் பகவான் சொல்லி கொண்டு வருகிறார். அதனால இந்த அத்வைதம் என்று சொல்றது ஒரு பொருள் தான் எங்கும் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, எப்படி வெளியானது எல்லா இடத்தையும் அடைக்கிறதோ அதே போல இந்த ஆத்மா ஒன்றுதான் எல்லா இடத்தையும் அடைக்கிறது. ஆனா என்ன வித்தியாசம் என்று சொன்னால் எங்கட உடம்பும் மனமும் வந்து அதை மூடி மறைச்சு அந்த உண்மையை துலங்க விடுகிறது இல்லை. ஆகவே யாரொருவன் நான் உடம்பல்ல மனமில்ல என்று பிரித்து எறிகிறானோ அவன் இந்த ஆத்மாவை தர்ம ஆத்மன்றதுக்கு விளங்கி கொண்டு வருகின்றான். அதுதான் அந்த விஷயம். அந்த நிலைப்பாட்டில இருந்து இந்த கடமைகளை செய்ய வேணுமன்றதுதான் இந்த பகவான பேச்சு. இந்த சமயங்களை பற்றியும் சில கூற்றுகள் வந்தது. சுவாமி எல்லா சமயங்களிலும் இந்த கூற்று உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். இப்ப ஜீசஸ் கூட ஐ ஆம் தி மெசஞ்சர் ஆஃப் காட், நான் இறைவனின் தூதுவன் என்றிருந்தார். அதன் பின் ஐ ஆம் சன் ஆஃப் காட் என்றால் நான் அவனுடன் சேர்ந்தவன் என்ற ஒரு மனப்பான்மை, அது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லி, ஐ அண்ட் மை ஃபாதர் அவன், நானும் எனது தந்தையும் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டையும் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் இதை சரியாக புரிந்து பின்பற்றுபவர்கள் அந்த சமயத்திலும் குறைவு. அதனால்தான் சுவாமி நான் எல்லா மதங்களிலும் இந்த சமயங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது, இதை எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த அவதாரத்தின் நோக்கம் என்று சொல்லி அதை சுவாமி பல மதங்களிலும் எல்லா மதங்களிலும் இவ்வாறு
இவ்வாறு கூற்றுகள் உண்டு. ஆனால் அவற்றை சரியாக புரிந்து பின்பற்றுபவர்கள் குறைவு என்று சொல்லி சுவாமி சொல்லியிருக்கிறார். அடுத்தவன் நீ போகலாம கேள்வியில் இல்லையன்னு சொன்னால் உலகில் வாழ வேண்டி இருப்பதால் உலகியல் தர்மங்களும் முக்கியமானவைகளே. அவைகளை பயனற்றவைகள் என்று சொல்ல மாட்டேன். மரத்துண்டுகள் மரச்சாமான்களாக மாறி உதவுவதை போல சனாதன தர்ம சத்திய தர்மம் எனப்படும் ஆத்ம தர்மம், கிரகஸ்த தர்மம், பானப்பிரஸ்த தர்மம், ஸ்திரி தர்மம், புருஷ தர்மம் என பலவிதமாக உருவெடுக்கிறது. எல்லா தர்மங்களினுடைய அடிப்படை தத்துவம் ஆத்ம தர்மம் ஒன்றே. அதை பயன்படுத்திக் கொள்வது எப்படி? மரத்துண்டுகள் மரச்சாமான்களாக மாறி உதவுவதை போல, உதாரணமா மரத்துண்டு ஒரு கதிரையாக ஒரு நாற்காலியாக வருவது போல, சனாதன தர்மம் எங்களுடைய இந்து சமயம் சத்திய தர்மம் எனப்படும் ஆத்ம தர்மம், சனாதன தர்மம் உதவுவதை போல சனாதன தர்மம் சத்திய தர்மம் எனப்படும் ஆத்ம தர்மமானது கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், ஸ்திரி தர்மம், புருஷ தர்மம் என்று இவ்வாறான பல காரண தர்மங்களாக உருவெடுக்கிறது. எல்லா தர்மங்களுடைய அடிப்படை தத்துவம் ஆத்ம தர்மம் ஒன்றே. அதை பயன்படுத்திக் கொள்வது எப்படி? அடுத்த வந்திக்கு அவர் அதை போற இது இது நாங்கள் ஆராய்ந்ததை தான் நான் சொல்றேன். இதில் எதுவும் கேள்வி இருக்கா? அல்லது அடுத்தது போகலாம். இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினதுதான். இது அதில் தமிழ் கொஞ்சம் அதில் குழம்பி இருக்குது. ஆனால் அந்த ஆத்ம தர்மமானது கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சித்திர தர்மம், புருஷ தர்மம் என்று நாங்கள் வாசிக்கணும். அந்த ஆத்ம தர்மம்தான் சனாதன தர்மம் சத்திய தர்மம் என்றும் அழைக்கப்படுகிறது. சனாதன தர்மம் சத்திய தர்மம் எனப்படும் ஆத்ம தர்மம், மேல சனாதன தர்மம் என்றால் ஆத்ம தர்மம் என்று சொல்லுவார், சத்திய தர்மம் என்றாலும் ஆத்ம தர்மம் என்று சொல்லுவார். இப்ப சனாதன தர்மம் சத்திய தர்மம் எனப்படும் ஆத்ம தர்மமானது இவ்வாறாக உருவெடுக்கிறது. எல்லா தர்மங்களுடைய அடிப்படை தத்துவம் ஆத்ம தர்மம் ஒன்றே. அது ஒன்றுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நாங்கள் அடுத்த வாசிப்போம். அடுத்த மாத்திரைங்களா? சிறிய மர வாசிங்க இருக்க. பலதரப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள அவைகளுக்கு தக்கபடி விதம் விதமான பெயர்களை தந்து அவைகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். மரத்துண்டை அறுத்து செதுக்கி இணைத்து பிணைத்து உருவாக்குவதை போல மேற்கொள்ளும் தர்மங்களுக்கு எந்த பெயரை ஈந்தாலும் சரியே. ஆனால் அவைகள் ஆத்ம தர்மத்தை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு முயன்றாலும் மரத்தினால் செய்த பொருட்களை திரும்பவும் மரமாக்க முடியுமா? அதுபோலவே உலகியல் தர்மங்கள் ஆத்ம தர்மத்தை ஆதாரமாக கொண்டு எழுந்தாலும் உலகியல் தர்மங்களை ஆத்ம தர்மம் என அழைக்க முடியாது. அப்படி அழைப்பது உண்மைக்கு புறம்பானது. இப்ப நாங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், உதாரணத்துக்கு வானப்பிரதம், சன்னியாசம் எடுப்போம் ஆச்சிர தர்மங்களை. இப்ப இது 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 வந்து இதை நாங்கள் சொல்ல முடியாது ஆத்ம தர்மம் என்று. ஆனா அந்த தர்மங்களுக்குள்ள ஆத்மாதான்
என்ற விளக்கத்தோடு அவர்கள் செய்தாயிருந்தால் அது வேறு. அந்த தர்மங்களை ஆத்ம தர்மம் என அழைக்க முடியாது, அது அப்படி அழைப்பது உண்மைக்கு புறம்பானது. அது ஆத்ம தர்மம் அல்ல, அது ஒரு 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 லிஸ்ட் அங்கு உள்ள கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் செய்து செய்து திரும்ப பந்தத்துக்குள்ளாவார்கள். என்ன அங்க அந்த ஆத்ம விளக்கம் இல்லை. குடும்பஸ்தன் வந்து எங்கள் குடும்பஸ்தன் நாங்கள் பார்த்தறியும் 99% ஃபேமிலிஸ் வந்து இந்த உலகத்துல வந்து அந்த தங்களை அந்த கடமைகளை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மெய்ப்பொருளை நோக்கி செல்லுகிறார்களோ என்றால் கேள்வி புரியுங்க. ஏனால் அந்த ஆத்ம தர்மம் என்ற அம்சம் அங்கே புலப்படவில்லை. அதனாலதான் இந்த பிரதர் அருணு சொன்ன மாதிரி இந்த தர்மம் சீர்குலைந்திருக்கிற காரணத்தினாலேதான் பகவானுடைய அவதாரம் பெற வேண்டி இருந்தது. இப்ப கிருஷ்ணருக்கு பிறகு சிருடி என்ற ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த சிருடி சாயி என்ற ஸ்டெப்பை நாங்கள் விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த சத்தியசாயி தான் அந்த அப்ப கிருஷ்ணருக்கு பிறகு இந்த சத்தியசாயி அல்லது இந்த சிருடி சாயி சத்தியசாயின்னு வைப்போம். அதுக்கு இடப்பட்ட காலம் எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட 5000 வருஷம். கிருஷ்ணருக்கும் இந்த சாயி அவதாரத்துக்கும் இடப்பட்ட காலம் ஏறக்குறைய 5000 வருஷங்கள்னு கணிக்கிறாரு. அந்த 5000 வருஷங்களுக்குள்ள இது திரிவுபட்டு சிதவுண்டு அர்த்தமற்று மரம் போகப்பட்டது. அதனால திரும்பவும் இதுக்கு உயிர் ஊட்டி இந்த எல்லாரையும் அந்த உண்மை பொருளுக்கு அழைத்து செல்வதற்காக இந்த சாயி அவதாரம் வந்திருக்கிறது. சரி, மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க. சாய்ராம், இதுல இந்த உலகியல் தர்மம் என்று சொல்றது எதை சொல்லி ஆனா முதல் பார்த்து நாங்கள முதல் பந்துல சொல்லப்பட்டதுல எல்லா தர்மங்களும் ஆத்ம தர்மத்தின் அங்கங்களே. அப்ப இதுல ஏன் இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான கருத்து வருதுன்றத கண்ணோக்க வேணும் போல இருக்குது. என்னென்றால் இந்த மரம் தான் அப்புறம் கதிரியா வந்தது, நாற்காலியா வந்தது. அப்ப அதே போல ஆத்மா எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்கு தானே, அதை உணராததான உலகியல் தர்மங்கள் என்று அதான் சொல்ற. ஆத்ம ஆதாரமா கொண்டு எழுந்தாலும் இருந்தாலும் உலகிய தர்மங்களை அதர்மம் ஆத்ம தர்மம் என அழைக்க முடியாது. இந்த காரண தர்மங்களை அது சுத்தமான ஆத்ம தர்மம் என்று சொல்ல முடியாதானே. அதான் அந்த கருத்து. அது ஆத்ம எங்களுக்கு அது பெயர்கள் முக்கியம் இல்லை. நான் குடும்பத்தினருக்கு கிரக தர்மம் அந்த பெயர் முக்கியம் இல்லை. நான் ஆத்ம தர்மமாக நான் ஆத்மா என்று விளங்கி என்ன காரியங்களை செய்கிறேனாண்டா கேள்வி. அப்ப நான் ஆத்மாண்டு விளங்கி கர்மங்களை செய்தால் ஒவ்வொருவரையும் ஒருவரோடையும் நாங்களும் முரண்பட முடியாது, வீட்டிலையும் ஒருவரோடையும் முரண்பட முடியாது, முரண்பட இயலாது. என்றால் நான் ஆத்மாண்டு விளங்கினா எப்படி முரண்படுறது? அது ஒன்றுதானே அங்க இல்லாடாம இருக்கு. நான் என் வைஃபுலையும் வைஃபா இருந்தான், பிள்ளைகளா இருந்தானே, அயலவரா இருந்தான், அது நான் தானே அங்கே இருக்கிறேன். அப்ப எப்படி ஒன்றுதானே இல்லாடாம இருக்கிறது? அந்த விளக்கத்தோட நாங்கள் கடமை செய்கிற பொழுது அதான் இந்த சரியான கர்மயோகம். ஆனா இதுல ஒரு 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 சின்ன குழப்பம் இருக்குது. ஏனென்றா முதல் பண்ணவே அதிகமான இல்ல சிஸ்டர் சிஸ்டர் நான் அது என்னென்றால் உங்களுக்கு ஓர் அங்கங்கள் இருக்குது. உங்களுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, மூச்சு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு அங்கங்கள். அதெல்லாம் உங்கள் உங்களின் அடிப்படையில தான் இருக்குது. நீங்கள் தான் அடிப்படை இந்த அங்கங்கள் இருக்கின்றது. ஆனால் காதை பார்த்து இதுதான் நீங்கள் என்று சொல்ல முடியாது.
கையை பார்த்து நீங்கள் தான் என்று சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் இதுல ஃபங்க்ஷன் பண்ணும் போது இந்த ஒரு இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று சொல்லி சொல்லி இருக்கிறார், அதை சும்மா சொல்றேன், உங்களுக்கு டைம் எடுக்கிறது தெரியல. சுவாமி சொல்லுவேன், ஒரு ஒரு முறையாம் இந்த கைகள் கால்கள் எல்லாம் சொல்லிச்சுதான், நாங்கள் கஷ்டப்பட்டு சரியா வேலை செய்கிறோம், இந்த வாய் தான் எல்லாத்தையும் சாப்பிடுது. அப்ப அது சொல்லிச்சுன்னா நாங்கள் இத சத்தியாகிரகம் செய்வேன், எங்களுக்கு சாப்பிட முடியுதில்லை, வாய் மட்டும்தான் சாப்பிடுதுன்னு சொல்லி எவ்வளோ டிசைட் பண்ணி சாப்பிட வாய்க்கு கொடுக்கறத நிப்பாட்டி போடணும். அப்புறம் நிப்பாட்டினதுக்கு பிறகு ஏனென்றால் அவர்கள் நாங்கள் செப்பரி தனி என்ற ஒரு நினைப்புல வந்ததாலே, அதால என்ன நடந்தது என்றால் வாய்க்குல சாப்பாடு போவாதால கொஞ்ச நாள கை காலும் சோர்ந்து போயிட்டு அவைக்கு அந்த தெம்பு இல்லாம போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் நாம் இதில் ஒரு அங்கம் என்று நினைத்து செயல்பட்டால் அது வாயை தானுக்கு அது கொடுத்திருக்கிற பணியே அது செய்கின்றது. அதனால் நாமும் இந்த உடம்பில் ஒரு அங்கம், எமது இந்த உடம்பிற்காகத்தான் நாம் எமது வேலையை செய்கின்றோம் என்று, இந்த உடம்பு நல்லா இருந்தால் நாங்களே நல்லா இருக்கலாம் என்ற ஒரு நினைப்புடன் செய்தால் அப்பொழுது அந்த ஆத்மாவில் நாங்களும் இந்த இதன் ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றோம் என்று செயல்பட வேண்டும். நாமே தான் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடாது. அதனால்தான் சிலர் வந்து நான் பிராமணன் என்று சொல்லி போட்டு இருந்தால் இந்த ஆத்மாவை நான் இந்த உலகமே ஒரு ஆத்மா, இறைவன் தான் எல்லா இடம் இருக்கின்றான் என்ற கூற்றுடன் அவர் செயல்படாவிட்டால்தான் இந்த அன்டச்சபிலிட்டி இழிவுறுத்தவர்கள் அவ்வாறான பாகுபாடுகள் உண்டாகி பல கஷ்டங்கள் குழப்பங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் யாமும் ஒரு அங்கம், ஆனால் நாம் செய்வது மட்டும் முழுமையானது அல்ல என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றேதான் சுவாமி சுட்டி காட்டுகிறார் போல எனக்கு தோன்றுகிறார். நாம் அங்கம் இருந்தாலும் நாங்கள் செய்வது எல்லாமே பூர்ணமானது என்று நினைக்க கூடாது, ஏனென்றால் அது ஒரு அங்கமே. நான் நல்ல விளக்கம், தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், அழகான விளக்கம். நான் எந்த மனதில யோசிச்சேன் சிஸ்டர் அருணாண்ட கேள்விக்கு, நான் நினைச்சது வந்து இப்ப ஒரு மத்திய அரசின் அடிப்படை சட்டத்துக்கு கீழே மாநில அரசுகளோ அல்லானால் மாநகர சபை அரசுகளோ அந்த சட்டத்துக்கு அமைய நடக்க வேணும். ஆனால் ஒரு அடியில் இருக்கிற ஒரு மாநகர சபையின் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மத்திய அரசு நடக்க வேணும் என்பது கிடையாது. அது மாதிரித்தான் ஆத்ம தர்மத்தை, ஆத்ம தர்மம் என்னத்தை சொல்லியதோ அதை அடிப்படையாக வச்சு கீழே கீழே உள்ளதுகள் எல்லாம் நடக்க வேணும். ஆனா கீழே உள்ள ஒன்று ஒன்று சொல்றதோ அல்ல ஒன்று செய்யறத வச்சோ அதுதான் மேலே இருக்கிற மத்திய அரசின் சட்டமோ அல்லது அதுன்ற கொள்கை அடிப்படையோ கோட்பாடோ ஒன்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் இன்னுக்குள்ள யோசிச்சேன். பிரதர் அருணோ வந்து அழகான ஒரு வெரி ஹியூமரஸ் வேல நான் யோசிச்சேன். சிஸ்டர் மண்ட காதுதான் சிஸ்டர் அருணாவோ அல்லனால் வாய் தான் இதோ ஒன்று சொன்னா அது ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு விளக்கமும் ஒரு மறக்க முடியாத விளக்கமும். தேங்க்யூ சாய்ராம். மற்றது நாங்கள் வந்து இப்ப ஆத்ம தர்மம் வந்து எங்களும் பிரிச்சு நாங்கள் சொல்ல முடியுமா ஆத்ம தர்மத்துக்கோ இதுதான் இப்படி என்று? அது ஒன்றும் இல்லை அப்படி இல்லையா. ஆத்ம தர்மம்ன்றது தனியா இது கோட்பாடு இருக்கா? இல்லை, நான் ஆத்மாண்டு விளங்கி செய்யறது தானே ஒழிய அதுக்கு வந்து தனியா ஒரு இது இல்லை. அப்ப ஆத்ம தர்மம் இயங்குவதற்கு இந்த காரண தர்மங்களுக்குள்ளதான் அதை இயங்க வேண்டியிருக்கு. அது சீருழைந்திருக்குது, பேர் மாறி இருக்குது, அதுகள் உண்மை. அப்போ பிரதர் அண்ணன் சொன்ன மாதிரி கூடுதலாக இந்த காலத்துல வந்து பிரம்மச்சரியம் இல்லை கிரகஸ்தம், அதோட இந்த ஆரண்யம் இப்ப இல்லைன்னே சொல்லலாம். அதாவது அந்த வானப்பிரஸ்தம்ன்றது இந்த காலத்துல காண எங்கேயாலும் எஞ்சியாலும் சடங்கு இருக்கா இல்லக்காக நான் எஞ்சியா பொதுவா இல்லை. சன்னியாசம் வந்து சன்னியாசம் இருக்கிறது அது நேரடியாக பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசமா போகுன்ற ராமகிருஷ்ண மிஷன் துறவிகள் எல்லாம் பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக சன்னியாசத்துக்கு போனவர்கள். அதை விட கிரகஸ்தத்துல இருந்து
சன்னியாசி போனவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த காலத்திலேயும். அதுகள் எல்லாம் இருக்குது. அப்ப எல்லா எல்லா தர்ம காரண தர்மங்களுக்குள்ளே காரண தர்மங்கள் இந்த ஆத்ம தர்மத்தை பயிற்சி செய்வதற்கு இந்த காரண தர்மங்கள் இல்லாம போய் நாங்கள் பயிற்சி செய்யறது. இப்ப நான் என் குடும்ப தர்மத்துல இருந்துதானே, கிருதத்தன்மை இருந்தானே நான் ஆத்ம தர்மத்தை பயிற்சி செய்ய வேணும். அதுக்கு ஊடகம் ஊடகம் தேவை. ஆகவே அதுகள் அதுகளை தட்டுறதுக்காண்டு இல்லை, அந்த தர்மங்களே இந்த விளக்கத்தோட செய் என்றான் அந்த கேள்வி. இப்ப சாய்ராம், ஆத்ம தர்மம் என்ற மனச்சாட்சி நான் நினைக்கிறேன், மனச்சாட்சி சொல்லுங்க. ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வாழ்றது வாழ்க்கைக்காக, வாழ்க்கைக்காக வகுக்கப்பட்டதான் தர்மங்கள். இப்ப ஸ்திர தர்மம், வானஸ்பிரசம், அப்படியான தர்மங்கள் எல்லாம் வாழ்க்கைக்காக வகுக்கப்பட்டது. அது காலத்துக்கு காலம் மாறுபடும், ஒரேபடியா இருக்க போகுது, இந்த காலத்தும் ஒரே மாதிரி இருக்க மாட்டது. இப்ப முந்தி எல்லாம் எங்களை பெண்களை பார்த்தா வீட்டுல தான் இருப்பார்கள், பிள்ளைகளை பார்ப்பார்கள், வேலைக்கு போவதில்லை. இப்ப காலம் மாறிக்கொண்டு போவதற்கு வேலைக்கு போறார்கள், அவைகள் தர்மம் மாறிக்கொண்டு போகுது. அது மாதிரி எல்லா எல்லா விஷயங்களும் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே போகும். இந்த மரத்துல இருந்து வெற்றி அது சிதைந்து போனா அதிண்ட உருவம் மாறிடும், அந்த பிள்ளை இதெல்லாம் மாறிக்கொண்டே போகும், இந்த தர்மங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். ஆனால் இன்றைக்கும் மாறாம இருக்கிற தர்மம் வந்து இந்த ஆத்ம தர்மம், அதுல இருந்தா எல்லாம் உருவாகுது. ஆத்மான்னு சொன்னா எங்களோட மனச்சாட்சியில இருந்தால் அதுக்கு மாறா ஒன்றும் உருவாகிறது இல்லை, அதான் முக்கியம் அங்க நினைக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது விளக்கம் தெரியாது. ஆத்மா நான் ஆத்மான்று உணர்ந்தவன், ஆத்மான்று அறிந்து கொண்டு போறவன் வந்து அந்த மனச்சாட்சி, மனச்சாட்சி தான் ஆத்மாவாக இருக்கிறது, ஆத்மாவாக இருக்கிறது மனதன் இல்லை. இப்ப நீங்கள் சொல்றது சரி. இந்த சாய்ராம், இந்த மனச்சாட்சி என்று நீங்க சொல்லேக்கு எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த மனச்சாட்சி வந்து இப்ப எந்த மனச்சாட்சி வந்து எப்பொழுதும் அது உண்மையாக இருக்க முடியுமா? அந்த உண்மையாக இருக்க முடியுமான்னு நான் கேட்கறது வந்து அந்த மனச்சாட்சி வந்து எப்பொழுதும் சரியாக இருக்க முடியுமா? இப்ப நான் உன்னைக்கெல்லாம் நான் செய்யறது எந்த மனச்சாட்சிக்கு எந்த மனச்சாட்சியோட செய்யறேன்னு சொல்லி அந்த எந்த மனச்சாட்சி வந்து அது சரியானதான்னு சொல்லி எனக்கு அது சரி, ஆனா மற்ற உலகத்துக்கோ மற்ற ஆக்களுக்கோ அது சில நேரம் சரியில்லாததோ அல்லது பொய்யானதாக கூட இருக்கலாம். ஆனா ஒரு மனச்சாட்சிய வந்து அது சரியா பிழையாண்டு சொல்லி அறிஞ்சு கொள்றது எப்படி? ஆனா இன்றைக்கு நேரம் போயிட்டது, இன்னொரு இதுல நாங்கள் அதை பற்றி ஆராயணும். இந்த கேள்வி வருது, நீங்க இப்ப மனச்சாட்சி என்றேக்க மனச்சாட்சி சொல்றதின்படி நடக்கணும், இந்த மனச்சாட்சி சரியான்னு சொல்லி நான் எப்படி அறிஞ்சு கொள்றது? முதலாவது சில நேரம் நான் எந்த மன எண்ணம் சொல் எந்த மன எண்ணம் சொல் செயலுக்கு ஏத்த மாதிரி எந்த மனச்சாட்சி கூட ஒரு உண்மைக்கு புறம்பானதா கூட இருக்கலாம். என்ன நீங்க சொல்ற சரி, கண்டதும் சரி. ஏனென்றால் அவர் சொன்னது மனச்சாட்சி சொல்ற தான் ஆத்மான்ற நிலையில, ஆறாவது தான் ஆத்மான்ற நிலையில இருந்த பிறகுதான் மனச்சாட்சி என்றதை எடுக்கலாம், அதுவரையும் எடுக்கல. அது உண்டு. மற்றது வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் விதிமுறை சொல்லப்பட்டிருக்கின்றன, அதனால மேட்ச் பண்ண வேணும். எங்களோட மனதுல இருக்கிற மனச்சாட்சியில இருந்து எழுகிறது வந்து இங்கே இந்த சாஸ்திரங்கள்ல இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள்ல உள்ள விதிமுறைகளோட ஒத்து போகுதா? அது ஒத்து போகவில்லை என்றால் என்னது என்னது மனச்சாட்சி சரியா வேலை செய்யவில்லை. அப்படிதான் தனியா மனச்சாட்சியோட மேட்ச் பண்ணிடலாம். நீங்க சொல்ற சரி. அப்ப வந்து ஆத்ம தர்மம் அவர் மனச்சாட்சி என்று அவர் சொல்ற பொழுது நான் சொல்றேன்னு சொன்னால் எங்களுக்கு விளங்கணும். முதல் நாங்கள் ஆத்மா, ஆத்மானா ஒன்றுதான் இருக்கு. அப்ப ஒன்றுதான் இருக்குது என்ற பிறகு அங்க தடம்புறதுக்கு அங்க இடம் வராது.
அந்த நிலையில தான் அந்த மனச்சாட்சி வேலை செய்ய போறது. அந்த நிலையில அது வரைக்கும் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதோட பொருந்தி வருகிறான் பார்த்து தான் சரிவுலைய கண்டுபிடிக்க முடியும். அடுத்த முறை இதை ஆராயலாம். நீங்க சொல்லுங்க சாய்ராம். பாலாண்டி கதையுங்க, பாலாண்டி முதல் மீது விளங்கப்படுத்தினவா சாய்ராம் வந்துட்டான். மனச்சாட்சி என்று சொல்றது ஒரு நாளும் பிழைக்காது. உண்மையான மனச்சாட்சி ஆன்மாவின் குரல் தான். ஆனால் அதுக்கும் எங்களோட மைண்ட் எங்களுக்கு சில சமயம் எங்கள விருப்பத்துக்கு ஏற்றபடி மைண்ட் சொல்லும். ஆனா ஆன்மா என்று சொல்றது சொல்ற மனச்சாட்சி இட் இஸ் த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். இட் கனாட் கோ ராங். ஒரு நாளும் பிழைக்காது. ஆனா நானும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனா எனக்கு விளங்கி கொண்டது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்று பாக்கேக்க அது ஒரு நாளும் பிழையா போகாது. அது கடவுளின் குரல். இது நாங்கள் எங்கட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸுக்கு போற வேல்யூஸ் குறைஞ்சு அவசர முடிவு அப்படியெல்லாம் எடுக்க எங்களுக்கு அது உண்மையா அது வித்தியாசம் என்று அந்த நேரம் தெரியாது. ஆனால் அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அலுவல் பார்க்கும் போது நாளடைவில் அது மனச்சாட்சியா அல்லது எந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு குரல் கேக்குதா என்ற மைண்ட் என்ற ப்ரொஜெக்ஷனா என்றது போக போகத்தான் விளங்கும். அதை உணர்ந்து கொள்ற தன்மை இப்ப எங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பா என்னுடைய இருக்கிற இறைவன் தான் என்று நாங்கள் நினைச்சு வரும்போது ஒரு நாளும் அது பிழைக்காது. நாங்கள் பிழையாக விளங்கி கொள்ளுறோமே ஒழிய மனச்சாட்சி ஒரு நாளும் தவறாக இருக்காது. ஆண்டவன் குரல் அது. அடுத்த முறைக்கு நாங்கள் கொஞ்சம் கூட விளக்கமா பேசலாம். நான் பாலாண்டி தான் கடந்த சாடு சர்க்கிள்ல வடிவம் அதை பற்றி விளங்கப்படுத்தினவா நான் பாலாண்டிய கூப்பிட்டுதான் வந்தேன். அவ நான் தானே வந்துட்டா சாய்ராம். அது அதுதான் நாங்கள் அதான் நாங்கள் ரெண்டு பேர் பிரதர் ராஜகோபால் இவை சொல்றது ஆனந்தி சொல்றது ஆனா இதுக்கு பொது முடிவு நாங்கள் காணலாம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா? அந்த மிகவும் நல்ல ஒரு கலந்துரையாடல், வலுப்பதமான கருத்து பரிமாறுகள் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு கூடிய தெளிவு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். எல்லாம் நன்றா சொன்னார்கள், கேட்க ஆனந்தமா இருந்தது. சுவாமி இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருகின்ற நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.